வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேள் ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென தன் தாயிடம் அடம் பிடித்தாள் இது அழகா இருக்கு ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை என்றாள் தாய் நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ரியலான ஒரிஜினல் பியர்ல்ஸ் மாலை வாங்கி தர சொல்றேன் இது வேண்டாம்மா என்றாள் தாய் ஆனால் அச்சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக் கொண்டாள் அந்த சிறுமிக்கு அந்த முத்து மாலை மிகவும் ஃபேவரைட்டாக பொருளாகி போனது அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தாள் உடன் வைத்திருந்தாள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் ஏன் படுக்கும்போது கூட உடன் கழுத்தில் போட்டிருந்தாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தாள் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ தாய் சொல்லியும் கூட கேட்கவில்லை எப்போதும் அதை பிரிய மனமில்லை அவளுக்கு அச்சிறுமியின் அப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் குழந்தை படுக்கும் முன் கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் மகளே என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாம்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்து மாலையை எனக்கு தர்றியா முடியாதுப்பா நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோட பிங்க் பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனா மாலையை மட்டும் தரமாட்டேன்பா என்றாள் பரவாயில்லை குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் தந்தை இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார் மகளே என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாம்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்து மாலையை எனக்கு தர்றியா மீண்டும் கேட்டார் முடியாதுப்பா நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோட குதிரை பொம்மையை எடுத்துக்கோங்க முத்து மாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா பிளீஸ் மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தாள் அச்சிறுமி இப்போதும் அதே புன்னகையுடன் குட்டி என்றார் தந்தை சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்த அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தந்தாள் அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன அதை ஒரு கையில் வாங்கிக் கொண்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அவர் அதை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலை கொடுத்தார் இதை உனக்கு தருவதற்காக தாண்டா குட்டி நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் தந்தை இந்த தகப்பன் யாரும் அல்ல நம் எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த குழந்தைதான் நாம் ஆம் இதுபோலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் சாய்பாபா உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார் நமது மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கூட கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவான சாய்பாபா சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை நீ செய்த பூஜைக்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பாய் தாமதம் ஆகிறது என்று எண்ணாதே அந்த தாமதத்தில் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை சிலிர்க்க வைக்கிறாய் என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் உனக்கு விருப்பமானதை கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் இது இந்த சாய்பாபா உனக்கு தரும் வாக்கு உன்னிடம் இருக்கும் கர்மாக்களை நீ ஏற்றும் தீபத்தினால் அது என்னிடம் வருகிறது இப்போது நீ உன் கர்மாக்களை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் எனக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்வதில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை நான் பாதுகாத்து கொள்கிறேன் இதோ என் உதியை பெற்று அனைத்து நோயிலும் பிரச்சனையிலும் இருந்து விடுதலை அடைவாய் தியானத்தின் போது உன் எண்ணங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதற்கு பதிலாக மன அமைதியையும் உள்ளார்ந்த சாந்தியையும் தருவேன் வளர்வதற்கு தாவரத்திற்கு நீர் அவசியம் பரிணமிப்பதற்கு மனதிற்கு தியானம் அவசியம் என் குழந்தாய் எனது பக்தர்களுக்கு நானே எப்படி வேதனை அளிப்பேன் நீங்கள் படும் துன்பத்திற்கு உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை காரணம் ஆகும் நான் அக்கர்ம வினையின் கெடுபலனை குறைக்கிறேன் ஆனால் நீங்களோ நடக்கும் அத்துணை செயலுக்கும் என்னை காரணக்கர்த்தா ஆக்குகிறீர்கள் என் பிள்ளைகளை நான் எப்படி துன்புறுத்துவேன் சிறு சிறு தடங்கள் வரும் ஆனால் உன்னை ஒருபோதும் தோற்கவிட மாட்டேன் முழுமையாக நம்பு துன்பத்தில் பொறுமையாக இருங்கள் நம்பிக்கையில் ஆனந்தம் அடையுங்கள் நீ சிறப்பாக வாழப்போகிறாய் உனக்கு முன்னகை பூக்களை பரிசளிப்பேன் நீ பலவற்றை இழந்து தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை விடாதே நீ இழந்ததை எல்லாம் நான் நிரப்புவேன் நீ என்னை மட்டும் நம்பு தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்னாகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உங்களுடன் எப்போதும் உள்ளது சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்